ஓம் கம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ மகாபரிவார சரணம் சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ நவக்கிரகதாதாபியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு அங்கிசம் என்று சொன்னால் சூரிய பகவான் முதல் சனி பகவான் வரை மட்டும்தான் அங்கிசம் இருக்கிறது. அதாவது அங்கிசத்துக்குன்னே தனியாக ஒரு வீடியோ உண்டு. அதாவது அந்த அங்கிசங்கிறது எப்படி செயல்படும் என்பதை முன்னரே உங்களுக்கு கூறிவிட்டு அதை ஒரு 10 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போடுகிறேன். வேறு நிறைய அலுவல் காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வீடியோ வந்து ஒரு சிறப்பு வீடியோவாக வரும். வணக்கம். சூரியன் அங்கிசம், அங்கிசம்னா சூரியனுடைய அங்கிசம் அப்படின்னா சூரியனுடைய ஒரு அரவணைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று வைத்துக்கொள்வோம். சிறப்பாக சொல்லப்பட்ட சூரியன் அங்கிசத்தில் பிறந்தவனுடைய இயல்பு தன்மையை தெரிந்து கொள்ளுங்கள். லக்னம் சந்திரன் சூரியன் இந்த அமைப்பில் இருந்தால் கோபம் அதிகமாக இருக்கும், அழகிய விழிகள் இருக்கும், அழகிய கண்ணாக இருக்கும், உடல் நிறம் சிவப்பாக இருக்கும், உறவாடி ரசித்து வருபவர், அடர்த்தியாக சுருண்டு நீண்ட இருக்கும் மயிரினை உடலில் பெற்றவர், பருத்த வயிறு உடையவர், சத்திய வார்த்தைகளை பேசுபவர், புனிதமான ஆறுகள் தெய்வஸ்தலங்கள் சிறப்பான இடங்களுக்கு ஆகியவற்றை யாத்திரை செல்ல பிரியப்படுபவர், மோவாய் நீண்டிருப்பவர், அழகுடையவர், சிநேகத்திற்கு சிறந்தவர், மிகுதியான பிள்ளைகளை பெற்றுள்ளவர், சிறந்த சுபகளை உணைந்தவர், ஞானத்தன்மையுடையவர், தியாகி, சாந்த குணமுடையவர், செல்வ சீமான், பித்த சரீரம் என்று கூறப்படுகிறது. சந்திரனுடைய அங்கசம் கிரகங்களில் இரண்டாவதாக வரக்கூடியது சந்திரன் அங்கசம். கல்வி அதிகம் உண்டு, செல்வமுடையவர், முகத்தில் மருவு இருக்கும், நீண்ட ஆயுளை பெற்றவர், சிறிய கண்களை உடையவர், தெளிவான நல்ல குணங்களை உடையவர், அழகுடையவர், தைரியமுடையவர், தியாகமுடையவர், சிநேகமுடையவர், காலதாமதம் செய்பவர், அதில் குறையாத தன்மையுடையவர், துணிவான செயலுடையவர், கள்ளத்தன்மை இல்லாதவர், வாத நோய் சேத்து அதாவது அந்த சிலேசம் நோய் உள்ள தேகமுடையவர், முன்கோபம் செய்து பின் இறக்கப்படுபவர், குளிக்கிறதில் ரொம்ப பிரியப்படுபவர், சிறிதளவு மூடத்தன்மையுடையவர், மோவாய்க்கட்டை நீண்டதாக இருப்பவர், அழகிய தலைமையினுடையவர், நீண்டதாகவும் உள்ள அழகிய முகமுடையவர் என்று கூற வேண்டும். இது சந்திரனுடைய அங்கசத்துக்கு. செவ்வாயினுடைய அங்கிசம், செவ்வாயினுடைய அங்கிசத்தில் பிறந்தா கடுஞ்சொல் பேசுபவர், வடிவம் குடர்வாய் சிவந்த மேனி, கோபம் சண்டை விருப்பம் வஞ்சகம் கருமித்தனம் முதுகில் மச்சம் வீர சாகசம் எதிலும் தீரமுடையவர், புகழ் வருத்தம் பழிச்சொல் பொறுக்காதவர், பொய் சொல்லாமை பெருந்தன்மை இவைகளை உடையவர் என்று கூறப்படுகிறது. சரி, புத பகவானுடைய அங்கிசம், இந்த புத பகவானுடைய அங்கிசம் வந்து தர்மம் நிறையா பண்ணுவாங்க. வசதியானவர், கல்வி தர்மம், பெண்களுக்கு இனிமை, ஞானி, இசைத்தமிழ் புலவர், உண்மை பேசுதல், அழகு, காண வித்தை, நல்ல தோற்றம், காரியம் செய்தல், நற்குணம், தெய்வ பக்தி, அச்சமின்மை, மகிழ்ச்சி ஆகியவற்றை உடையவர். அப்போ வந்து லக்னமோ சூரியனோ சந்திரனோ இந்த அமைப்பில் இருந்தால் இந்த ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. குருவின் அங்கிச காலத்தில் எந்த ஒரு கிரகம் இருக்கிறதோ நல்ல கல்வி வித்தையினை கற்றவர், பொன் போன்ற நிறமுடைய தேகத்தை பெற்றவர், ஆண் பிள்ளை கட்டாயமாக உண்டு, ஜாதகத்தில் புத்திர தோஷமே இருந்தால் ஆண் குழந்தை உண்டு, குருவுடைய அங்கிசத்தில் இருக்குதான் பார்க்கணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு, அந்த அங்கிசத்தில் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கணக்கு போடணும், சும்மாவே இது பண்ணோம்னால வேலையாகாது. சிவந்த கண்களை உடையவர், அமைச்சராவார், வாக்கு பொருந்திய கண், குருவன் ரோமங்கள் மேல் நோக்கியுள்ளவர், பணக்காரர், எதனையும் ஆர்வமாக ரசிப்பவர், மிகுந்த தவப்பலனுடையவர், பெருநித தேகமுடையவர், அதிக விருப்பமுடையவர், குளிக்கிறதில் நல்லா குளிச்சுட்டு இருப்பாங்க, மேவாய் நீண்டிருப்பவர், இனிய சொல்லை உடையவர், எல்லாம் அறிந்தவராக இருப்பர், உயர்ந்த ஞானி, அழகுள்ளவர், போகைச்சியில் மிகுந்த சுகம் பெறுவர், நல்ல தீர்க்கமான அறிவுடையவர், பல அபூர்வ வித்தைகளை கற்றவர், மேலான அறிவுடையவர், ஆசிரியர் மரபில் பிறந்தவர் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. உயர்கல்வி பொன்மேனி, ஆண்வாரிசு, செங்கன், மந்திரி, மேலிருந்த புருவரோமம், செல்வம் அனுபவித்தல், தவம், பெரிய சரீரம், நீராடுதல், நீண்ட மோவாய், இனிய சொல் எல்லாம் இருக்கும், சிறந்த ஞானம், மிகுபோக சுகம், நல்லறிவு, புதுமை வித்தைகள், ஆசிரியை மரபு ஆகியவற்றை உடையவராக இந்த குரு பகவானுடைய அங்கிசத்தில்
உங்களுக்கு லக்னமோ சூரியனோ சந்திரனோ ஏதோ ஒன்று இருந்தால் போதும், இந்த பலனெல்லாம் எடுத்து சொல்லலாம். ஏன்னா அவங்க மூணு பேர்த்த தான் நாம் கண்ணில் பார்க்க முடியும், மற்றவங்களெல்லாம் நாம் பார்க்குற அளவுக்கு கிடையாது. சூரியன் சந்திரனே நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். லக்னங்கிறது வந்து எந்த லக்னத்தில் அமைதோ, அதாவது வந்து அந்த லக்னங்கிறது வந்து நம்மளுக்கு தயாரித்து இவ்வளவு தான் அப்படிங்கிறத வந்து நினச்சி பண்ணி. சுக்கரனுடைய அங்கிசம் பொருந்தியவர்களுக்கு கிரகங்களில் சிறந்த ஆற்றலை பெற்ற சுக்கிரனது அங்கிசத்தில் பிறந்தவர், பெரிய ரூல தேகமுடையவர், பல வகையாக விளங்கும் செல்வித்தினை உடையவர், ஒருவர் செய்த உதவியை மட்டும் மறக்க மாட்டாங்க, மேலான குணங்களை உடையவர், தருமவான் சுகபோகமுடையவர், சிறந்த திறமையுடையவர், கல்வியில் மேலானவர், தலையில் சுழுண்ட மயிருள்ளவர், நல்ல மேலான நிறத்துடன் கவர்ச்சியான தேகத்தினை உடையவர், தர்மம் செய்பவர், ஃப்ரெண்ட்ஷிப் உதய அதாவது உகந்தவர், பொருத்தமாகிய காலங்களில் எல்லா வகையான மேன்மைகளையும் பெற்றுள்ளவர், ஒப்பில்லாத அழகுடையவர், தர்ம முதலான தத்துவங்களை போதிப்பவர், உறவு கொள்வதில் விருப்பமுடையவர், அன்புக்குரியவர். இவரிடம் நன்றாக பொருந்தியுள்ள நன்மைகளை தெரிஞ்சுக்குவாங்க. இவற்றை கல்வியில் சிறந்தவர்கள் நன்றாக அறிவார்கள். பெருத்த தேகம், அதிக செல்வம், செயனின்றி அறிதலும், உத்தம குணம், தர்ம சிந்தனை, சுகபோக மிகுதியை உடையவரும், கவர்ச்சி தர்மம் நட்பு கால வளர்ச்சி மிகுந்த அழகு, தத்துவ போதகன், உறவு விருப்பம், அன்பருக்கினியவர் ஆகியவற்றை இந்த அது ஆனந்தம் சரி பெண்ணாந்தான் சரி உண்டு அப்படிங்கிறது. சனி பகவானுடைய ஒரு அங்கிசம், சனீஸ்வர பகவானுடைய நல்ல கிரகமாக சனி பகவான் அங்கிசத்தில் பிறந்தவர் கொஞ்சம் புகழ் கம்மியாக இருக்கும், பொய் சொல்லுவார், கைகளை வீசியபடி தள்ளாடி நடப்பார், அதாவது லக்னமோ சூரியனோ சந்திரனோ இருந்தால். குறுகிய வடிவமுள்ளவர், கொஞ்சம் கூலையாக இருப்பாங்க, அரக்கனை போன்ற தோற்றம் உடையவர், தொடைகள் புறங்கால்கள் பெருத்து பருத்திருப்பார்கள், நல்ல கருமையான நிறமுள்ளவர், அவதிப்படும், கொஞ்சம் தரித்திரம் வந்து பின்னாடி தான் நல்ல ஒரு இது கிடைக்கும், ஏன்னா சனி பகவான் லேட்டாக தான் கொடுப்பார் எதையுமே. மிக அதிகமாக சாப்பிடுபவர், அற்பமான ஆடை அணிபவர், மார்பு தனங்கள் வலிமையாக தோன்றும், கருநீல தேகம் உடையவர், எதற்கும் அஞ்சாதவர், மனதில் ஈவு இறக்கம் கொஞ்சம் கூட வைக்காதவர் ஆகிய இயல்புகளை பெற்றுள்ளவர். புகழ் பொறுமை பொய் பேசுதல் தள்ளாடி நடத்தல் குள்ளமானதாகவும், அரக்கத்தோற்றம் தொடை புறங்கால் பெருத்திருந்த பழச்சிடும், கருமை நிறம், தரித்திரம், தொல்லைகள் ஆகிய இறக்கமின்மை மிகுதியாக உண்ணுதல், அற்பமான ஆடைகள், வலிய தனம், கருதேகம், அஞ்சாமணம், ஈவிரக்கம் இல்லாமை ஆகிய இயல்புடைய நிலைமைகளை உடையவர் என்று கூறிக்கொண்டு, மேலும் உங்களுக்கு வணக்கம் கூறி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அனைவரது நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிட வாசஸ்பதி சேதங்கவேலு 96 26 33 7 556. பலமுடன் வாழ்க, குட் லக். சொல்வது பாற்றால் புதுமையாக இருக்கும், எல்லாம் சாஸ்திரத்தில் உள்ளதே, எல்லா சாஸ்திரத்தையும் ஒரே முடியும், ஜோதிடம் என்பது கடல். ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மேலும் அடுத்த சிறப்பு வீடியோவில் சந்திப்போம். முக்கியமான ஒரு செய்தி, இந்த அமைப்பு எப்படி எடுக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறப்பான வீடியோ வெளிவரும். ஆகவே நண்பர்கள், நீங்கள் இதை படித்து குழப்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.